வணக்கம். ஸ்ரீ சைஸ்பேட் அகாடமி. நம்ம ஏற்கனவே எஸ்எம்எஸ்சி மூலமாக நிரப்பப்படும் பணி இடங்களை கொடுத்துட்டு வர்றோம். திருப்பூர் மாவட்டம் கொடுத்தாச்சு, திருச்சி கரூர் மாவட்டம் கொடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம கொடுக்குற பதிவு என்னென்னா, கடலூர் மாவட்டத்தில் பிஜி வேக்கண்ட் பிடி வேக்கண்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான். அதற்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான நியூஸ் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த நாங்கள் பதிவு எதுக்கு நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். வியூவர்ஸ் வந்து, டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். இது வியூஸுக்காகவோ மற்றபடிக்கு இதில் ஒரு இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லுமே கிடையாது. நாங்கள் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், எங்கள் இன்ஸ்டிடியூஷன்காக நாங்கள் ஆரம்பித்தோம். கேள்வி பதில்கள் பதிவிடணும், நிறைய மெட்டீரியல் டவுன்லோடு பண்ணி நிறைய இப்போ மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த சேனலையவே ஆரம்பித்தோம். எங்களுக்கு வியூஸ் அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு அந்த இதெல்லாம் தேவையே கிடையாது. இது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பணிவாய்ப்பு, எஸ்எம்எஸ்சி பணிவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணி அந்த வேலை வாய்ப்பை பெறணும், அந்த 8 மாத காலத்திற்கு 6 மாத காலத்திற்கு அப்படிங்கிற நோக்கத்திற்காக நான் இந்த பதிவை கொடுக்கலை. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, நீங்கள் பிஜி வந்து அப்ளிகேஷன் போடும் பொழுது, பிஜி கால் ஃபர் பண்ணும் பொழுது எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க, 2000க்கு மேலே கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2047 நினைக்கிறேன் அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. இப்போ கொடுத்துருக்கிற பணியிடங்கள் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குதா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேன். நீங்கள் போய் இந்த எஸ்எம்எஸ்சி மூலமாக தற்காலிக பணியிடத்திற்கு நீங்கள் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த பதிவை கொடுக்கவில்லை. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பதிவே நீங்கள் வேகன்சிஸ் எத்தனை இருக்குது, எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்து இந்த பதிவை கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் டீச்சர்ஸ் 2013 டெட் பாஸ் பண்ணவங்களாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்போ பிஜி டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் பரிட்சை எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க, தேர்வு முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த பதிவு இந்த எங்கெங்கே எத்தனை காலி இடங்கள் இருக்குது, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா கவர்மெண்ட்டு, இல்லை மாற்றி சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், தயவுசெய்து நான் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நாங்கள் இந்த பதிவை கொடுக்கவில்லை, உங்களுடைய நல்ல நோக்கத்திற்காகத்தான் கொடுக்குறோம். எங்கள் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆரம்பித்ததே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர், பிஜி டிஆர்பி அனைத்து தேர்வுகளுக்கும் நிறைய மெட்டீரியல் அப்லோடு பண்ணணும், கொஸ்டின் ஆன்சர் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. மற்றபடிக்கு எந்த நோக்கத்திற்காகவும் இது ஆரம்பிக்கவில்லை. கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க வியூஸுக்காக, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வியூஸ்லாம் வேண்டாம், வியூஸுக்காகவெல்லாம் இல்லை, கொஸ்டின் ஆன்சர் நல்ல ஸ்டூடெண்ட் நல்லா படித்து பாஸ் பண்ணணும், அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு நம்மளும் ஒரு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த சேனலை ஆரம்பித்தது. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. பார்த்துக்கங்க, இந்த வேகன்சிஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. இது வந்து பிடி அசிஸ்டன்ட் வேகன்சிஸ், இங்கே பாருங்கள் பிஜி வேகன்சிஸ் பாருங்கள், ஸ்கூல் நேம் கொடுத்துருக்கு, எந்த ஏரியா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. கடலூர் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் தமிழுக்கு வந்து 7 வேகன்சிஸ் இருக்குதுங்க, இங்கிலீஷுக்கு 12 வேகன்சிஸ் இருக்குது, ஃபிசிக்ஸுக்கு 11 வேகன்சி இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு 8 வேகன்சிஸ் இருக்குது, மேத்ஸில் 3 கொடுத்துருக்காங்க, பாட்டனியில் 3, ஜுவாலஜியில் 5, பயாலஜியில் 11 வேகன்சிஸ் இருக்குது, காமர்ஸ் 11, எக்கனாமிக்ஸ் 13, ஹிஸ்ட்ரி 4 இருக்குது, ஜியாகிரஃபி 3, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2 இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2 இருக்குது. பாருங்கள், அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, மொத்த வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 108 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்குதோ அந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் வேகன்சிஸ் கொடுக்குறோம். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ கால்ஃபர் பண்ணும்பொழுது எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ எத்தனை வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. வேறு நீங்கள் எஸ்எம்எஸ்சியில் போய் அப்ளை பண்ணி நீங்கள் வேலை பாருங்கள் அப்படிங்கிற பதிவெல்லாம் கிடையாது, அதற்காக நாங்கள் பதிவு கொடுக்கல. புரிஞ்சுக்கணும். கமெண்ட்ஸில் வந்து எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காதிங்க தயவுசெய்து. இது உங்கள் நல்ல நோக்கத்திற்காகத்தான் உங்களுக்கு கொடுக்குற, ரொம்ப ஆவலாக இருக்கீங்க, பரிட்சை நல்லா எழுதிட்டு வந்த ஆசிரிய பெருமக்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க, அவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல தான் நாங்கள் இந்த வேகன்சிஸை கொடுத்துருக்கோம். எங்களுக்கும் மாணவர் நலன்கள் நிறைய அக்கறை இருக்குது, நாங்களும் டீச்சர்ஸ் தான், மாணவர்கள் நலனில் நிறைய அக்கறை இருக்குது. ஸ்டேட் லெவல்லில் நாங்கள் மார்க்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கொஞ்சம் தயவுசெய்து கமெண்ட்ஸ் நல்லதாக கொடுங்க. பாருங்கள் வேகன்சிஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன்,
அடுத்த பதிவு கள்ளக்குறிச்சி மாவட்டம், வேலூர் மாவட்டம், சென்னைக்கு கொடுக்குறோம். கிடச்சிரும் எங்களுக்கு. நன்றி, வணக்கம்.